பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்தை ஒன்றிய அரசு தடை செய்திருப்பதற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்தை தடை செய்ததற்கான காரணத்தை ஒன்றிய அரசு அதிகாரபூர்வமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஆர் எஸ் அமைப்பை தடை செய்யும் போது அன்றைய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் அதற்கான காரணத்தை அதிகாரபூர்வமாக வெளியிட்டதாக கே அழகிரி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு அரசின் நடவடிக்கைக்கும் விளக்கம் தெரிவித்து அதை பற்றிய செய்திகள் மக்களுக்கு தெரிந்தால்தான் இது உண்மையிலேயே நாட்டு பாதுகாப்பிற்காக செய்யப்படுகிறதா அல்லது பாரதிய ஜனதா தன்னுடைய அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக கையாளுகிறார்களா என்பது தெரியும் நாட்டின் பாதுகாப்பு கருதி பிஎஃப்ஐ அமைப்பு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுவதை மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் ஆர் எஸ் எஸ் விஹெச்பி மற்றும் பஜ்ரங் தள் உள்ளிட்ட அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாதுகாப்பு நினைச்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால நாங்கள் விசாரிக்கிறோம் அப்போ மற்ற இயக்கங்கள் இதே மாதிரி மதசார்பற்ற வலதுசாரி இயக்கங்கள் இருக்காங்க அதை பிஜேபியோட தொடர்புடைய சில இயக்கங்கள் இருக்காங்க பஜ்ரங் தல் பிஹெச்பி போன்ற இயக்கங்கள் இருக்காங்க அவங்க வடநாட்டில் வட வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கலவர கலவர சம்பவங்கள் அவங்களாம் நடந்திருக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு கடந்த காலங்களில் அப்போ அந்த அமைப்புகளுக்கு ஏன் நீங்கள் விசாரணை வைக்கிறது இல்லை அந்த அமைப்புகளுக்கு ஏன் நீங்கள் என்ன நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்க பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் ஆர் எஸ் எஸ் இயக்கம்தான் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மனிதநேய மகள் கட்சி தலைவர் பேராசிரியர் எம் ஹெச் ஜவாஹிருல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைப்புகளுக்கு தடை விதிப்பது அரசியல் அமைப்பு சட்டம் அளித்திருக்கும் உரிமைக்கு எதிரான ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் நடவடிக்கை என்று விமர்சித்துள்ளார் மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக செயல்படும் சமூக செயற்பாட்டாளர்களை முடக்கும் நடவடிக்கையில் ஆரம்பம் முதலே ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பி எஃப்ஐ மற்றும் அது சார்ந்த துணை அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் மீதான தடை ஏற்புடையது இல்லை என்று ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் தடைகள் அனைத்தும் திரும்ப பெற வேண்டும் என்றும் ஜனநாயக விரோத உபா சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பி மற்றும் எஸ்டிபிஐ மீதான நடவடிக்கைகள் அரசியல் சட்ட மாண்பிற்கு விடப்பட்ட அரைக்கோவல் என்று தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழநெடுமாறன் கூறியுள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மத நல்லிணக்கத்துடனும் அமைதியாகவும் வாழும் மக்களிடையே அச்சமூட்டும் வகையில் நாட்டில் மத கலவரங்களை தூண்டும் நோக்கத்தில் மேற்கொண்டுள்ள ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து பல்வேறு மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனைகளை நடத்தி கைது செய்துள்ள இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் மாநில அரசுகளுக்கு தெரிவிக்காமலேயே தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகள் கூட்டாட்சி முறைக்கு விடுக்கப்பட்ட சவால் என்று பழநெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க